Hi friends, Tamil இலக்கணம் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து போலி. இது வந்து ஈஸியான ஒரு டாப்பிக்கு, உங்களுக்கே புரியும். போலின்னா என்ன, ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு அர்த்தங்களா? அப்போது அரண் அரண் ரெண்டும் ஒரே மீனிங், ஆனால் வந்து லெட்டர்ஸ் மட்டும் சேஞ்ச். அப்போ வந்து போல இருத்தல், அதாவது போலி எனும் சொல் வந்து போல இருத்தல், ஒரே மாதிரி இருக்கும், அதே ஒரே மீனிங்கில் இருக்கும், பட் வந்து ஒரு லெட்டர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். அதோடய டைப்ஸ் என்னென்னா, முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. அப்போ இதை வச்சு அதில் என்னென்ன வருங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். முதல்னா என்ன, ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் ரெண்டுலேயுமே சேஞ்ச் ஆகிருக்கும், ஆனால் மீனிங் மாறாது. அப்போ இடைப்போலினா என்ன, இடையில் இருக்கிற ஒரு லெட்டர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும், மீனிங் மாறாது. கடைப்போலினா என்ன, லாஸ்ட், கடைக்குட்டி சிங்கம் சொல்கிறோம் இல்லைங்களா, லாஸ்ட் இருக்கிற மட்டும் மாறும், மீனிங் மாறாது. அப்போது போலின்னா ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் மீனிங் மாறாது. அதுலேயே வந்து முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு மூணு டைப் இருக்குது. அப்போ வந்து அதோட டைப்ஸ் வச்சு அதில் என்ன வரப்போகுதுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ வந்து கடைப்போலியில் வந்து என்ன ஒரு இது ஃபாலோ ஆகுதுன்னா, இங்கே அகம் அகன் அந்த மகர நகரம் அந்த நா கரம் அந்த இது மட்டும் வந்து கடைப்போலியாக வரும்னு சொல்கிறாங்க. அந்த மா இங்கே ந, அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மெயில் அந்த இது மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த லாக்கு வந்து அதில் ரா, இந்த ரெண்டு மட்டும் இதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான பெயிண்ட், என்ன ஒரு சேஞ்சஸ் இதில் வரும் அப்படிங்கிறது, ஓகேங்களா? இதே வந்து முற்றுப்போலி அப்படிங்கிறது வந்து டோட்டலாக சேஞ்சு, அஞ்சு ஐந்து அது வந்து அப்போ வந்து உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் மாறுபட்டு இருந்தாலும் பொருள் மாறாமல் வரும். அதாவது வந்து இங்கே வந்து ஒரு ஏதோ ஒரு லெட்டர்ஸ் மட்டும் மாறி வந்து மீனிங் வந்து மாறாமல் வரும். இங்கே வந்து ஃபுல் லெட்டரே சேஞ்ச் ஆகும், ஆனால் மீனிங் வந்து ஒன்று தான், முற்றுமே, அதாவது முற்றுமே மாறும், ஆனால் மீனிங் வந்து ஒன்று தான் சொல்கிறோம். இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றிகள் பலர்.